மகிழ்ச்சியை தரும் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18 நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும். இதனை 18 பெருக்கு என்றும் கூறுவார்கள். நதியை பெண்ணாக வணங்கும் நாள். அன்று புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரைகளில் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள். இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பது ஐதீகம். அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை பிடித்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகல்விளக்கேற்றி வைத்து வழிபடுவார்கள். ஆற்றங்கரைக்கு போகும் பொழுதே ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், பூ, ரவிக்கை துணி, காதோலை, கருகமணி, திருமாங்கல்ய சரடு என்று ஒரு பெண் விரும்பி ஏற்கும் அனைத்தையும் வைத்து மற்றொரு தட்டில் மூடி எடுத்து செல்வார்கள். ஆற்றங்கரையில் இவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வணங்குவார்கள். இந்த நன்னாளில் கணவனின் நலனுக்காக பிரார்த்திக்கும் ஒரு நாளாகவும் சொல்லலாம். காதோலை, கருகமணி, காப்பரிசி வைத்து பூஜை செய்யும் கன்னிப்பெண் விரைவாக நல்ல கணவனை அடைவாள் என்பது நம்பிக்கை. பயிர்கள் செழிக்க அருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச அபிவிருத்தி வேண்டி வழிபாடுகள் நடத்துவார்கள். குலம் விளங்க நல் வாரிசுகள் அமைய அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை செய்வார்கள். Thank you.